ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சாய்க்கிஸ் குடிச்சா என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்கு பாருங்க, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதிரசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்குங்க. 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு வெல்லம் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த மாவு பச்சரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னாங்க, பச்சரிசி நல்லா கழுவி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு, பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிட்டுங்க. ஒரு காட்டன் டவலில் போட்டு இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உணர வச்சுக்கலாம். பாருங்க, அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு டவலில் விரித்து போட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பரவலாக போட்டு விட்டுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உணருங்க. நம்ம அரிசியை தொட்டும்போது பார்த்தீங்கன்னா அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. நல்லா அந்தளவுக்கு கொஞ்சம் உணர்ந்துக்கணுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் எல்லாம் போட்டக்கூடாதுங்க, நல்லல தான் போட்டுக்கணும். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா உணர்ந்தது பார்க்கலாங்க. இப்போங்க பச்சரிசி பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்துருச்சுங்க. நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா உணர்ந்துருச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது போல் நல்லா அரிசி பார்த்தீங்கன்னா உணர்ந்துக்கணுங்க. அது மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் உணர்ந்துடக்கூடாது. அப்படியே நம்ம தொட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈரம் பார்த்தீங்கன்னா கையில் படாமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா அரிசியை தொட்டு நம்ம கையில் ஈரம் இல்லை பாருங்க, அந்த போல் இருக்கணுங்க. இப்போ போய் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க, அதிரசத்துக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாகுக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம 3/4 கிலோ வெள்ளத்துக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இனிப்பு ரொம்ப வேணும்னு நினச்சின்னா கொஞ்சமாக கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதாங்க கரெக்டான அளவு, 3/4 கிலோ வெள்ளம் தான் கரெக்டான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுக்க வெள்ளத்தெல்லாம் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு அளவுங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து 3/4 கப்பு போதுங்க, தண்ணி எச்சா சேர்த்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொடிச்சு போட்டிருக்க அந்த வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக சூடாக பார்த்தீங்கன்னா அப்படி கரைஞ்சி வரும். ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொதிச்சு வரணுங்க. நான் பாகு பதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும்னு நான் சொல்கிறேங்க. இப்போ இது ஃபஸ்ட் இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிக்கட்டும். இப்போங்க நம்ம போட்ட வெள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னாங்க நம்ம இந்த பாகுபதம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக நம்ம இந்த காய்ச்சின பாவை பார்த்தீங்கன்னா கரண்டியில் மோந்து இப்படி கொஞ்சமாக ஊற்றுனா பார்த்தீங்கன்னா கரையாமல் அப்படி நிற்கணும். இப்போ பாருங்கள், இது கரையாமல் அப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கையில் இப்படி இழுத்துட்டு அப்படியே ஒன்று சேர்ந்து வரணுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கரைஞ்சி போகாமல் அப்படி ஒன்று சேருது பாருங்கள். இது போல் இருக்கணும் பாருங்கள், கரையவே இல்லை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்து விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்த அதிரசமாக பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாவில் போட்டாச்சுங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாவு பார்த்தீங்கன்னா வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டியும் எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மாவு கிண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் பருப்பு மத்து இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த பருப்புலாம் கடைவு பார்த்தீங்கன்னா கீரை பருப்பு இதெல்லாம் அந்த பின்னாடி பாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும். இதில் போட்டு தான் நம்ம கிண்டணும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மாவு பார்த்தீங்கன்னா கிண்டிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இதே போல நம்ம மீத இருக்க அந்த காய்ச்சி வச்சிருக்க பாகெல்லாம் ஊத்தி மாவை mix பண்ணிக்கலாங்க. மாவை நல்லா கிண்டி எடுத்தாச்சுங்க. நம்ம காய்ச்சின பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் மாவு ரொம்பவும் இளக்கமாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணுங்க. பாருங்கள் இது போல் அவ்வளோதாங்க. இப்போ அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா அப்படியே சைடில் இருக்க மாவெல்லாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா சுற்றியில் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே நம்ம நெய் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்று இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா, நாளைக்கு தான் இனி பார்த்தீங்கன்னா அதிரசம் போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி போய் நல்லா உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக மேலே நல்லா மொறு மொறுன்னு வருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சைடில் இருக்க மாவெல்லாம் அப்படியே கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். இப்போங்க பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டாச்சுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பெல் போடுறதுக்கு மறந்துட்டேங்க. நான் அதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பெல் போட்டு சைடில் இருக்க மாவெல்லாம் கரண்டி வச்சு எடுத்து விட்டு நல்லா சரிசம் படுத்தி விட்டாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இந்த மாவு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே காயாமல் இருக்கிறதுக்காக இது போட்டுவிட்டு ஒரு ஸ்பூனு வச்சு அப்படியே நம்ம லைட்டாக அப்படி ஃபுல்லாக மாவில் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. மாவுலெல்லாம் அப்படியே நெய் தடவி விட்டாச்சுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும், நம்ம அப்போதைக்கே போட முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சு நம்ம நாளைக்கு போட்டால் அதிரசம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தட்டம் போடக்கூடாதுங்க. அப்போ சூட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வேர்த்து விழுகும், அப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நம்ம எப்பவுமே தட்டு போட்டு மூடக்கூடாதுங்க. துணி காட்டன் துணியோ இல்லை அப்படி எதுவும் எறும்பு எதுவும் போகாமல் மாதிரி இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி அப்படியே வச்சுக்கணுங்க. எது எறும்பு எதுவுமே உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி நம்ம மூடி வச்சுக்கிற மாதிரி ஒரு துணி போட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு பார்க்கலாங்க. இப்போங்க நம்ம அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாங்க நம்ம மாவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பப்புள்ஸ் பப்புள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இதனால தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சோம்னா தான் அதிரசம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ மாவு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு இந்த மாவை நல்லா அப்படி ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது போல் பாருங்கள் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எந்த அளவுக்கு நம்ம அதிரசம் வேணுமோ அந்த சைஸில் இப்போ உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்தாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதில் லைட்டாக ஆயில் தடவி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சு இது போல் கவரை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஈவனாக இருக்க மாதிரி பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து லைட்டாக மட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணால் போதுங்க. பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டாச்சுங்க. இப்போ போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை இப்போ இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மிதமான தீ வச்சுக்கணுங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா சூடாகக்கூடாது. பாருங்கள் போட்டதும் எப்படி உப்பி வருது பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. அதிரசம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி காட்டின வெடியில் பார்த்தீங்கன்னா லைட்டு ஒழிக்கும், உங்களுக்கு நல்லா அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியலைங்க. இப்போ இது பாருங்கள் நல்லா சவந்து வரவும் உங்களுக்கு பார்க்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள். சூப்பராக அதிரசம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வந்துருச்சுங்க. பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாதுமே மிதமான சூட்டில் வச்சுட்டா தாங்க உள்ளுக்குள்ளேயே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்புறம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இதே போல் மீதி இருக்க மாவையும் நான் உங்களுக்கு சுட்டுட்டு காட்டுறேங்க. பாருங்க அதிரசம்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளோட அதிரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் நீங்கள் மறக்காமல் சாய்கிஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.